ஈரான் விமானப்படையில் புதிய விமானங்கள் இணைப்பு. அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த ஈரான். ஈரான் நாடானது தற்பொழுது அவசரமாக தமது வான்படையில் புதிய விமானங்களை இணைத்துள்ளது. மஜித் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட டஜின் கணக்கான ஹர்ரார் ட்ரோன்களை தற்பொழுது ஈரான் விமானப்படை இராணுவ பிரிவிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளது. இந்த விமானம் தற்பொழுது தாக்குதல் நடத்துவதற்காக அதனுடைய இராணுவ படையணியில் இணைக்கப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கைகள் முடிவடைந்து தற்பொழுது நேரடி பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த விமானங்கள் ஆயிரக்கணக்கில் தற்பொழுது இராணுவத்தினருக்கு கையளிக்கப்பட உள்ள நிலையில் முதல்கட்டமாக குறிப்பிட்ட தொகை விமானங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த விமானத்தை ஈரான் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மசாவி முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விமானமானது 260 கிலோ எடையுள்ள குண்டுகளை காவியபடி 2500 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தமது இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொருள் யாதெனின், ஈரானிலிருந்து இஸ்ரேலினுடைய எல்லைக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்த முடியும். அவ்வாறான நீண்ட தூர பயணிக்கக்கூடிய இந்த உளவு ரக விமானங்கள் மிக பெரும் ஆபத்தான ஒன்றாக காணப்படுகின்றது. இவை தமது ராடர் கருவிகளுக்கு திசை திருப்பி தமது இலக்குகளை நோக்கி துல்லியமாக சென்று தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40,000 அடி உயரம் வரை பறந்து செல்லவல்ல தொழில்நுட்பத்தை இந்த விமானம் கொண்டுள்ளதால் அதி உச்சத்தில் இந்த விமானத்தினால் பறந்து செல்ல முடியும். அதாவது எதிரி படைகளின் கண்ணுக்குள் படாது அதி உச்சமாக பறந்து சென்று தமது இலக்குகளை அண்மித்ததும் மிக தாழ்வாக பறந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக இந்த விமானங்கள் காண்பிக்கப்படுகிறது. ராடர்களுக்குள் சிக்காத வகையில் இதனுடைய தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேலுக்கு இடையில் தற்பொழுது கடும்போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் ஈரான் மீது மிக பெரும் தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் என்பன நடத்த தயாராகி வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த மிக உச்சகட்ட விமானத்தை தமது இராணுவ படையில் இணைத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதிரடி வைத்தியம் கொடுத்துள்ளது ஈரான். பலஸ்தீனம் மேற்குக்கரை காஞ்சுரிஸ் பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையில் பலத்த யுத்தம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் தமது காலாட்படைகளின் உதவியுடன் பாரியா படை நடவடிக்கையை மேற்கொண்டு காஞ்சுரிஸ் பகுதியை முற்று முழுதாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவம் வேகப்படுத்தியிருந்தது. டாங்கிகள் சாயுதம் புல்டோசர்கள் சாயுதம் தமது சூட்டு ஆதரவை வழங்கியபடி பாரிய படை நடவடிக்கையை முன்னெடுத்தது. காஞ்சுன்ஜுஸ் பகுதிக்கு அருகில் இவர்கள் சென்றதும் தமது சுரங்க வழியூடாக திடீர் திடீரென தோன்றிய ஹமாஸ் அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்தினர். அல்கசாம் பிரிகேட் தமது ஆர்பிஜி ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி டாங்கிகளை துல்லியமாக அழிக்கின்றனர். அவ்வாறு அளிக்கின்ற காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. மீளவும் சினிமா பாணியில் வருகின்ற காட்சிகளைப் போன்று மிக மிக அருகில் சென்று டாங்கிகளை துல்லியமாக துணிந்து தாக்குகின்ற அந்த வீர தீர செயல்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான காட்சி பதிவுகள் பார்ப்பவர்களை மிரள வைக்கின்றது. டாங்கிக்கு அருகில் சென்று உடைந்த கட்டடங்களுக்கு உள்ளாக பதுங்கிச் செல்லும் ஹமாஸ் அமைப்பினர் அந்த டாங்கிகளை மிக துல்லியமாக தெரிவு செய்து அவற்றை தாக்குகின்றனர். 5-10 பேராக குழு குழுவாக செல்லும் இந்த குழுவினர் சுற்றி வளைத்து அந்த பகுதிகளில் திடீர் திடீர் தாக்குதலை நடத்துகின்றனர். எந்த பக்கத்திலிருந்து தாக்குதல் நடத்துகிறார் என்பதை கண்டறிவதற்கு முன்பாக தாக்குதலை நடத்திவிட்டு ஹமாஸ் அமைப்பினர் அங்கிருந்து தப்பிச் செல்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 48 நேர மணித்தியாலத்தில் இடம்பெற்ற கடும் சமரில் 30க்கு மேற்பட்ட போர் வண்டிகள் அழிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்து இருக்கின்றனர். இவ்வாறு அழிக்கப்பட்டவற்றில் டாங்கிகள், கவச வண்டிகள், துருப்புக்காவிகள் என்பன முன்னிடம் வைப்பதாக அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த காணொலி காட்சியில் காண்பிக்கின்றன. இந்த காட்சிகள் யாவும் எமது வைபர் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்க்க விரும்பும் அன்பர்களுக்கு இணைப்பு கீழே வழங்கப்படுகிறது. யுக்ரைன் அட்விகா பகுதியை கைப்பற்றும் நடவடிக்கையில் ரஷ்யா பாரிய படை நடவடிக்கை.
கடந்த 24 மணித்தியாலத்தில் 39க்கு மேற்பட்ட உடைப்பு தாக்குதலை மேற்கொண்டதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன. அட்விகாவின் முன்னரங்க பகுதிகளை உடைத்து தமது ஆளுகை பகுதிக்குள் நுழைந்த ரஷ்யா படைகளை இலக்கு வைத்து தாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது தாக்குதலில் எதிரி படைகளுக்கு பலத்த இழப்பினை வழங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தமது பகுதிக்குள் நுழைந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ரஷ்யா படைகள் இடைவிடாத தாக்குதல்களை மேற்கொண்ட வண்ணம் உள்ளதாக யுக்ரைன் முன்னரங்க படைநிலை தளபதிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமது படைகள் வீரமுடன் செயல்பட்டு எதிரியின் படை நடவடிக்கையை முறியடித்து அவர்களுக்கு பாரிய இழப்பினை ஏற்படுத்தி வருவதாக அந்த தளபதிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ரஷ்யா தரப்பில் இருந்து வருகின்ற தகவலின் அடிப்படையில் யுக்ரைனின் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான ஏவுகணை மற்றும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதனால் யுக்ரைன் படைகளுக்கு பலத்த இழப்பினை தமது படைகள் ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிமிடம் வரை இருதரப்புக்கும் இடையில் அந்த போரரங்க பகுதியில் கடும் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.